ஹலோ வணக்கங்க, வெல்கம் மை சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மெயினாக யூஸ்வலாகவே ஒரு ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் ஆயிலோ அல்லது ஹேர் ஸ்ப்ரேவோ நம்மளுக்கு ஒரு விஷயமுக்கு செட் ஆகுதா இல்லையா, அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா இல்லையான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஒரு ஹேர் ஆயில் ட்ரை பண்ணீங்க, திருப்பி செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண பிறகு முடி கொட்டலை, டேண்ட்ரஃப் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் லைஃப் லாங் கூட கண்டினியூ பண்ணலாங்க. அது நீங்கள் டேண்ட்ரஃப் வந்து சரி பண்ணுறது, முடி கொட்டுறதை கம்மி பண்ணிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சின்றது கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் அதோடு சேர்த்து நிறைய விட்டமின்ஸ் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க, அதை மறந்துடவே மறந்துடாதீங்க. ஏன்னா மெயின் வந்து இன்டேக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ஹேர் பேக் எல்லாமே. ஸோ நம்ம வந்து அது மாதிரி இன்டேக் மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு ஹேர் ஆயில் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேர் ஆயில் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இன்டேக் வந்து எடுக்காமல் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்க, ஆனால் அதையும் தவிர்த்து நம்ம வந்து உணவுகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுகள் வந்து என்னென்ன சாப்பிடலான்றது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ஜூஸ் எடுத்துக்கலான்றது மூணு இம்பார்ட்டண்டான ஜூஸ் சொல்லியிருப்பேன், அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஐகானில் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள் தாங்க. இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்குறாங்கன்னா மூணு வயசுக்கு மேலே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. அதுக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தாங்க. ஸோ காய்ந்த பூவாக இருந்தாலும் சரி, அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னாலும் சரிங்க, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க போதும், அவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பவுடர், முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கை கீரை அதோடைய பவுடர் நல்லா காய்ந்தது இருந்ததுனா பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அந்த முருங்கை இலை போதும், இல்லை பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போதும், அவ்வளோதான், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராம்புங்க. கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்க. சூப்பராக நமக்கு நிறைய வந்து பேக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் நிறைய பேருக்கு முடி காரணமே இல்லாமல் கொட்டும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், டேண்ட்ரஃப் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதை மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபங்கல் அண்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிராம்பு, முருங்கை பவுட்ரு அண்ட் செம்பருத்தி இது மூணுமே ஒரு சூப்பரான டிப்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இம்மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முருங்கை பவுட்ரு வந்து 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 200 ml தேங்காய் கூட நல்லா நம்ம நார்மலாக யூஸ்வலாக ஹேர் ஆயில் ட்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மூணுமே நீங்கள் அப்படியே டேரெக்டாக மிக்ஸிலாம் கிரைண்ட் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் டேரெக்டாக கூட போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நல்லா நீங்கள் வந்து ஹீட்லேயும் வந்து நல்லா வந்து நல்லா எண்ணெயை வந்து அந்த சார் எல்லாமே அதெல்லாம் இருக்குது விட்டமின்ஸ் எல்லாமே உள்ள இறங்குறதுக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இறக்கிடுங்க போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் ஹேர் பேக் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக மசாஜ் அப்படின்னா காரணங்கள் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது தான் நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா ஹேருடைய அதாவது முடியுடைய வேர்க்கால்களில் உச்சந்தலையில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு உச்சந்தலையில் நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு முடியுடைய வளர்ச்சியும் நல்லா முடியும் நல்லா திக்காக இருக்குங்க, கண்டிப்பாக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மசாஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் அப்ளை மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, நல்லா வந்து மசாஜ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறமா 1 ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க, ஓகே? நெக்ஸ்ட் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறது. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணே மூணு பொருள் நான் சொன்ன குவான்டிட்டி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் பேக்காக ட்ரை பண்ணும்போது கிராம்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிஃபோர் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ கூடையும் அதை முருங்கை இலை கூடையும் இது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் தின்னாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ரைஸ் வாட்டர் அதாவது அரிசி தண்ணி அப்படி இல்லையா அலுவரா ஜெல்லு அதுவும் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு லிக்விட் கண்டென்ட்ல இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி ஹேர் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ஹேர்ல நார்மல் தேங்காய் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமா 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணணும். டோட்டலாக 1 ஹவர் எடுத்துக்கோங்க. 1/2 ஹவர் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஹேர் பேக் வந்து ஒரு 1/2 ஹவர் போதும், அவ்வளோதான். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து மொத்தமாக அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. சூப்பராக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நீங்கள் ஹேர் பேக்கை டைரெக்டாக அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் அது ரொம்ப ட்ரையாகவும் ஃபிசிகர் ஆகிடும்,
அப்போ முடியும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொட்டுறதுக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்ப்ரேவா எப்படி ட்ரை பண்ணலான்னா, இந்த மூணுமே என்ன பண்ணுன்னா நல்லா ரைஸ் வாட்டர் அரிசி தண்ணியில் இந்த மூணு பொருளையுமே எடுத்து நல்லா ஊற வச்சுடுங்க பிஃபோர் நைட்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எடுத்து என்ன பண்ணோம், அந்த அரிசி தண்ணி அல்லது வெங்காயம் ஏதாவது வெங்காய தோல் இருக்கு இல்லைங்களா ஸ்கின்னு, அந்த தண்ணியோட நல்லா கொதிக்க வச்சும் அதுலேயும் இதை ஊற வைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பத்து நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா கொதிக்கோடு விடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் மைல்டு ஹீட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணும், ஹேர் ஸ்ப்ரேவாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எப்பவுமே ஹேர் ஸ்ப்ரேக்கும் ஹேர் பேக்குக்கும் டோட்டலாக ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற டைம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஹேர் பேக் அல்லது ஹேர் ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணுற டைம். ஸோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க. ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஹேர் ஆயில் மட்டும் ட்ரை பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் பண்ணுங்க, சூப்பராக நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.